ஓகே சோ கைஸ் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். மழை வந்து இங்கே பெய்யுது. ஸோ அப்படி உங்களுக்கு வந்து இந்த மழையோட வாய்ஸ் அந்த நாய்ஸ் கேட்டு இருந்தால் அதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக இக்னோர் பண்ணிக்கோங்க. என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுல. ஸோ ஓகே நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம். ஸோ கைஸ் நம்மளோட பிரே வெயிட் பார்த்தீங்கன்னா அவர் கூட வந்து ஒரு ரெண்டு பேரை வந்து கொண்டு வரலான்னு பார்க்குறாரு. அந்த ரெண்டு பேர் கூட வந்து ஒர்க் பண்ணலான்னு பார்க்குறாங்க டெல்லி கூட. ஸோ பிரே வெயிட் யாரை வந்து கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க நம்ம வந்து அப்டேட்டில் வந்து பார்ப்போம். அண்ட் கைஸ் இப்போ வந்து நம்மளோட டிராவல் சீஃப் ரோமன் ரீன்ஸ் வந்து அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் வந்து இன்னும் வரைக்கும் வந்து இருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டைட்டில் வந்து தோத்துருப்பாரு. அண்ட் இப்போ வந்து நம்மளோட சாம்பியன் வந்து ட்ரூ மேக்டேட் வந்து இருந்திருப்பாரு, டெல்லி சாம்பியன் இருந்திருப்பாரு. ஸோ அது என்ன கதை நம்ம வந்து வீடியோக்குள்ள பார்ப்போம். ஆல்சோ இன்னுமே சில ரிட்டர்ன்ஸ் பார்த்தா டெல்லி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, அதுவும் நம்ம வீடியோக்குள்ள பார்ப்போம். ஆல்சோ இன்னுமே நிறைய அப்டேட்ஸ்லாம் இருக்க போது இன்னைக்கான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ வந்து கடைசியில் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க, இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நண்பா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார் புதுசாக வரீங்களோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. நான் வந்து எங்கேயும் போக மாட்டேன். எஸ் இப்போ கொஞ்சம் ஸ்டடீஸில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் தவிர அப்டேட் சேனல் வந்து எப்போவுமே இருக்கும். அண்ட் நான் வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் கண்டிப்பாக அப்டேட் வீடியோ வந்து போடுறேன். அண்ட் ஸோ அதான் ஸோ அப்டேட்காக வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து தெரிஞ்சிடும். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே சார் கைஸ் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரிங்ஸ் அண்ட் நம்மளோட ஸ்காட்டிஸ் வாரியர் ட்ரூ மேக்டேட்லேருந்து. ஸோ நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரிங்ஸ் வந்து இன்னும் வந்து சாம்பியனாக இருக்காரு. ரீசென்ட்லி வந்து லோகன் பால் வந்து தோக்கடிச்சாங்க, தரமான மேட்சாக இருந்தது. அங்கே மேபி டைட்டில் சேஞ்ச் ஆகிருந்தால் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. பதிலே இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து இன்னும் நம்மளோட அண்டர்ஸ்பீடு யூனிவர்சல் சாம்பியனாக வந்து இருந்திருக்காரு அண்ட் இன்னும் இருக்காரு அந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் டீடி வந்து கேஷ் இன் பண்ணிருப்பாரு. அண்ட் கேஷ் இன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த மேட்ச் வந்து ட்ரிபிள் த்ரெட் மேட்சா வந்து மாறிடும். தென் வந்து ஆஸ்டன் டீடி வர்சஸ் ரோமன் வர்சஸ் ட்ரூ கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து நடக்கும். அண்ட் அந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்டேட் வந்து டெல்லி வந்து ஜெயிக்க வைக்கலாம்னு வந்து பார்த்தாங்க. ஆனா அங்க பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்டேட் வெறும் டெல்லி சாம்பியன்ஷிப்பை வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா டீடி வந்து கேஷ் இன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேஷ் இன் பண்ணிருப்பாரு, ஆனா எந்த டைட்டில் கோஷன் வந்து சொல்லியிருக்க மாட்டாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டெல்லி பார்த்தீங்கன்னா இந்தாப்பா டெல்லி டைட்டில் வச்சுன்னு போகும்ட்டு அந்த மாதிரி ஓ டைட் மட்டும் வந்து கொடுத்துருப்பாரு. யார்கிட்ட? ட்ரூ மேக்டேட்கிட்ட. ஏன்னா ட்ரூ வந்து இந்த மேட்சை ஜெயிச்சிருப்பாரு. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி டெல்லி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ட்ரூ வந்து ரோமனை பின் பண்ணிக்க மாட்டாரு. ட்ரூ வந்து ஆஸ்டன் தியரி வந்து பின் பண்ணிட்டு ஒரு டைட்டில் வந்து ஜெயிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தினா ஒரு பிளான் வந்து டெல்லி வந்து வச்சுருந்தாங்க பட் அதை வந்து அப்புறம் கடைசியில் இது பண்ணிட்டா ட்ராப் பண்ணிட்டாங்க போல. வேற கைஸ் இந்த மாதிரி டெல்லி வந்து பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமா இல்லையான்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்படி பார்த்தாக்கா இப்போ வந்து நம்மளோட டெல்லி சாம்பியன் வந்து ட்ரூ மேக்டேட் இருந்திருப்பாரு அண்ட் ரோமன் வந்து ஆஸ் அ யூனிவர்சல் சாம்பியனாக இருந்திருப்பாரு. பட் இப்போதுக்கு ரோமன் தான் நம்மளோட யூனிவர்சல் சாம்பியன் இருக்காரு. ஸோ இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பிளான் நல்லா இருந்ததா இல்லையான்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் அண்ட் நம்மளோட பாபி லாஸ்லி பற்றி. ஸோ ரீசெண்ட்லி பார்த்தோம்னா பாபி லாஸ்லி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க பார்த்தோன்னா அந்த பம்சோ டபிள்யூட பம்சோ இருக்குல்ல அதில் வந்து வந்திருக்காரு, பேசியிருக்காரு. அண்ட் இவரை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிராக் லெஸ்னர் வந்து என்னை பார்த்தாலே வந்து பயப்படுறான், அவன் வந்து ஃபஸ்ட்டு மேலாம் இல்லை, அவனுக்கு வந்து இப்போ என் மேலே வந்து ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன்னா நான் வந்து அவனை அடிச்ச அடியில் அவனுக்கு வந்து அந்த பயம் வந்து வந்துடுச்சு. அண்ட் அகெயின் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நான் வந்து அவன் முன்னாடி வரும்போது அவனுக்கு வந்து அள்ளு கழுப்போம். அண்ட் பிளாக் வந்து இனிமே எப்படி சொல்கிறது பிளாக் வந்து என்னை பார்த்தாலே பயப்படுறான் அந்த மாதிரி பார்த்தினா பாபி லாஸ்லி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ என்ன நினைக்கிறீங்க பாபி லாஸ்லி இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு, பிளாக் வந்து பாபி லாஸ்லியை பார்த்தா வந்து பயம் வரும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஐனோ பிளாக் லெஸ்னர் ரொம்ப இதுவாக காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிளாக் எப்படி இருந்தார், அவரை பார்த்தாலே அவர் பேர் கேட்டாலே போதும் அள்ளு கழுப்பும், ஐயோ பிளாக்கா, ஐயோ அவன் வந்து அவன் தான் ஜெயிப்பானு எல்லோரும் மைண்ட் செட்டில் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக்கோட இதுவே வந்து மாற்றிட்டாங்க. பரவாயில்ல, வெயிட் பண்ணுவோம். அந்த பிளாக் அந்த பிளாக் கோஷம் வந்து வெயிட் பண்ணுவோம். டெல்லி வந்து எப்போ அந்த மாதிரி புக்கிங் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். இதை பற்றி நான் வந்து தனியாக பேசலான்னு பார்க்குறேன், அப்புறம் வந்து பேசுவோம். பதிலே பாபி லாஸ்லி இந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்க. நீங்கள் இதை பற்றி வந்து என்ன நினைக்கிறீங்க? அண்ட் பிளாக் ஃபேன்ஸ் பாபி லாஸ்லி கொஞ்சம் பதில் கொடுங்க. ஸோ நம்ம அடுத்த அப்டேட் பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்ம வந்து டேகன் நாக்ஸ் பற்றி. ஸோ ரீசெண்ட்லி வந்து நான் எப்போயும் அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ டெல்லி பார்த்தினா டேகன் நாக்ஸை வந்து டெல்லியில் வந்து ரிட்டர்ன் பண்ண வைக்கலான்னு வந்து பார்க்குறாங்கன்னு. அண்ட் இப்போ வந்து என்ன அப்டேட் வந்து தெரிய வந்திருக்குன்னா ஸோ டேகன் நாக்ஸை வந்து டெல்லி வந்து ரிட்டர்ன் பண்ண வைக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனில் வந்து கொண்டு வர போகிறாங்க. அண்ட் ஸ்மாக்டவுனில் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபியூட்லாம் வந்து நடக்கும்.
அண்ட் எஸ் அவங்கள வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கிறாங்கன்னா ஸ்மாக் டவுன்ல டலி வந்து கொண்டு வர போறாங்க. அண்ட் கேஸ் இன்னொன்று வந்து ஞாபகம் வருது. ஸோ டலி பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டில இருந்து வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரை வந்து மெயின் ராஸ்டர் வந்து கொண்டு வரலான்னு பாக்குறாங்க. அண்ட் அவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா கேமரோன் கிரேம்ஸ். எஸ் இவங்கள வந்து மேபி நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மணி எது அந்த டாலர் டைட்டில் இருக்குமே அந்த ஃபியூட்ல, இல்லை வந்து ரீசன்ட்லி பார்த்தோம்னா அந்த நம்மளோட பிரே வைட்டோட ஆக்டிங் பண்ணுவார் கேசி கிரேஸா ஏதோ ஒன்று அவர் கூட பார்த்தா ஃபியூட் பண்ணியிருப்பாரு. ஸோ ரீசன்ட்லி பார்த்தோம்னா டலி வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்கள பார்த்தோம்னா மெயின் ராஸ்டருக்கு வந்து கொண்டு வரலான்னு வந்து பார்க்குறாங்க. அண்ட் கொண்டு வரது எங்கே பார்த்தோம்னா ஸ்மாக் டவுன் கிடையாது, இவரை வந்து மண்டே நைட் ராவில் வந்து கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க டலி. ஸோ என்எக்ஸ்டிலேருந்து பார்த்தோம்னா நீங்கள் அகெயின் ஒரு சூப்பர் ஸ்டாரை மெயின் ராஸ்டர் வந்து வரது வந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து விஷயம் நம்மளோட ஜாக் பவுல் பற்றி. ஸோ ரீசன்ட்லி பார்த்தோம்னா ஜாக் பவுல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜாக் பவுல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து ஒரு மேனேஜர் வேணும் அண்ட் அந்த மேனேஜர் வந்து யாராக இருக்கணும்னா பவுல் ஹேமன் வந்து என்னோட மேனேஜராக இருக்கணும்னு வந்து ஜாக் பவுல் பார்த்தினா ரீசன்ட்லி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு பார்த்தினா நம்மளோட பவுல் ஹேமனும் பார்த்தீங்கன்னா இது ரிப்ளை மணி வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் பவுல் ஹேமன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ரோமோட்டிக்ஸோட கவுன்சில் அவரோட மேனேஜரில் வந்து சொல்கிறாரு. அண்ட் இங்கே வந்து ஓவராலாக வந்து என்ன சொல்லுறாருன்னா, ஸோ ஜாக் பவுல் வந்து அவனோட வாழ்க்கையிலேயே வந்து நல்ல மூளை யூஸ் பண்ணி ஒரு நல்ல வார்த்தை வந்து சொல்லியிருக்கான்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா பவுல் ஹேமனும் வந்து அக்ரி பண்ணுறாரு. ஸோ இந்த வாழ்க்கையிலே நீ இப்போ தான்ப்பா ஒரு நல்ல வார்த்தை வந்து சொல்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ பவுல் ஹேமனும் ஒரு வகையில் அக்ரி தான் வந்து பண்ணுறாரு. பை த வே என்ன நினைக்கிறீங்க, ஜாக் பவுல் வந்து ஒரு மேனேஜர் வேணும்னு சொல்கிறாரு அண்ட் அதுக்கு பவுல் ஹேமன் தான் கட்டாயப்படுன்னு வந்து ஜாக் பவுல் சொல்லியிருக்காரு. பதவி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஜாக் பவுல் கூட பவுல் ஹேமன் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் இன்னொரு அப்டேட். ஸோ ரீசன்ட்லி பார்த்தீங்கன்னா டலி வந்து ராபர்ட் ரூட்டை வந்து டலி வந்து திரும்பி கொண்டு வரலான்னு வந்து பார்க்குறாங்க. அண்ட் எஸ் ராபர்ட் ரூட் அந்த பேரே காணுமே ஆளே நிறைய பேர் கண்டிப்பாக வந்திருப்பீங்க. ஐநோ என் நானே வந்து மண்டே இந்த அப்டேட் கொடுத்து அவரே வந்து ஞாபகம் வருது. ஸோ டலி பார்த்தீங்கன்னா இவங்களை திரும்பி கொண்டு வரலான்னு வந்து பார்க்குறாங்க. அண்ட் கைஸ் இப்போ வந்து விஷயம் நம்மளோட அலெக்ஸா பிளேஸ் பற்றி. ஸோ ரீசன்ட்லி பார்த்தீங்கன்னா அலெக்ஸா பிளேஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து தன்னோட கேரக்டரில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணலான்னு வந்து இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஆசைனா தன்னோட கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணினே இருக்கணும், நியூ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து பண்ணணும்னு வந்து அலெக்ஸா பிளேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இப்போதுக்கு அவர் வந்து இப்போதுக்கு அலெக்ஸா பிளேஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மேபி ஃபீல்டு கூட வந்து அந்தமாரி இன்க்ளூட் ஆகலாம் பார்ப்போம். அதே அலெக்ஸா வந்து சொல்லியிருக்காங்க அவங்க வந்து தன்னோட கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணினே இருக்கணும் அந்தமாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபேன் அப்டேட் நம்மளோட பிரே வைட் பற்றி. ஸோ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் வந்து தெரிய வந்திருக்குன்னா, பிரே வைட் வந்து தன்னை கூட வந்து ஒரு ரெண்டு பேரை வந்து கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. அந்த ரெண்டு பேர் கூட வந்து ஒர்க் பண்ணலான்னு வந்து பார்க்குறாங்க. நம்மளோட ட்ரிபிள்ஹெச் கூட பார்த்தினா அவங்க வந்து பேசியிருக்காங்க. ட்ரிபிள்ஹெச் கிட்ட வந்து இந்த ரெண்டு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இங்கே ரெண்டு பேர் கூட வந்து ஒர்க் பண்ணோம். அண்ட் இந்த ரெண்டு பேர் யார், நம்மளோட போ டேலஸ், எஸ் பிரே வைட்டோட சொந்த தம்பி தானே கூட ஃபேமிலியோட மெம்பர், தேன் வந்து பிரே வைட்டோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் எரிக்ரோவன். ஸோ இவங்க ரெண்டு பேர் கூட பார்த்தா பிரே வைட் வந்து ஒர்க் பண்ணலான்னு இருக்காரு. ஃபியூச்சரில் இந்த ரெண்டு ஒரு டிமாண்ட் வந்து போட்டிருக்காரு நம்மளோட ட்ரிபிள்ஹெச் மேலே ட்ரிபிள்ஹெச்க்கு. ஸோ ட்ரிபிள்ஹெச் பார்த்தினா இது பண்ணுவாரா இல்லையான்னு வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே பிரே வைட் வந்து இந்த பிளான் கொடுத்துருக்காரு. ஸோ பிரே போ டேலஸ் அண்ட் எரிக்ரோவன் கூட வந்து நான் இது ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன் ஃபியூச்சரில் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் பார்ப்போம் இப்போதுக்கு நம்ம என்ன அப்டேட்லாம் கூட பார்த்தோமே, போ டேலஸ் தான் வந்து அங்கிள் ஹோடியாக இருப்பார்னு. ஸோ அது தெரிய தான் போகுது ஃபியூச்சரில் அது அங்கிள் ஹோடி யா அங்கிள் ஹோடி யாருன்னு. பயதவே பிரே வைட் வந்து சொல்லியிருக்காரு போ டயலர்ஸ் அண்ட் எரிக் ரோன் கூட வந்து ஒர்க் பண்ணலான்னு இருக்காரு. ஸோ என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் நான் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டவுட்டோட லேட்டஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ் பெரிய அப்டேட் இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா இனிக்கான அப்டேட் லேட்டஸ்ட் அப்டேட் இதுதான். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடலான்னு இருக்கேன், கொஞ்சம் பெரிய பெரிய அப்டேட் வீடியோ வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ வீடியோ முடிக்கிறேன். ஸோ சி இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.